நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி துவையல் அரைக்க போகிறோம். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் எடுத்து உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு சின்ன ஒரு பூண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், ஒரு நெல்லிக்காய் அளவுக்குள்ள ஒரு சின்ன புளி துண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி தழை, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க பூண்டு அதில் சேர்த்துக்குவோம். பூண்டு, வெங்காயம், நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகாய் புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலையும் சேர்த்து அதிலே வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, துவையல் நல்லாயிருக்கும். பாருங்கள் தக்காளி ஒன்று வதங்கும் போது சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். துவையில் அரைக்கும் போது சால்ட்டு சேர்க்கலாம், நான் இப்போயே சேர்த்துக்கிடுங்க. அப்போ தக்காளி வெங்காயத்துலலாம் நல்லா சார்ந்துருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மிக்சி ஜாரில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை அதில் சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள் நான் வதக்கலை, பச்சையாக தான் சேர்த்து அரைக்கிறேன். அதேமாதிரி அரைச்சி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் துவையல். பாருங்கள் கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் வீடியோவை பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்னென்ன சேர்த்துருக்கேங்கிறது வரும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.